வாழ்க வளமுடன் பழைய வேப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பரி சேனலை வந்து அற்புதமான மூலிகைகளை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4448 நோய்க்குமே வந்து 500,000 மூலிகைக்கு மேலே நம்மளுடைய தமிழகத்தில் வந்து நிறையா மூலிகை இருக்குது. அது மாதிரி இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. கம்மாய் கரை, கம்மாய்க்குள்ள கரை, ரோடு, வயல்கள், பிஞ்சக்காடுன்னு இப்படி வந்து எல்லா இடத்துலையுமே காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் ரயில் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரயில் பூண்டு மூலிகையை வந்து தைராய்டு பிரச்சனையை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கும். தைராய்டுக்கு வந்து நம்ம வந்து மாத்திரை மருந்து எதுவும் எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே. நான் சொல்கிற பக்குவ முறையை பற்றி அது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே தைராய்டு வந்து படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த தைராய்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா பேசக்கூட முடியாது. இந்த தொண்டையில் அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு பலூன் மாதிரி ஊதிக்கிட்டு பேசையிலே அப்படியே வந்து டக்குன்னு தொண்டை அடைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கி இந்த தைராய்டு வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி கரைச்சல் வந்து நிறையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடியது. இந்த தைராய்டு பிரச்சனை வந்து எப்படி முற்றிலும் வந்து குணப்படுத்துறது அப்படின்னா, இந்த ரயில் பூண்டு இலையை வந்து சின்ன சின்ன இலையாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தமான இலையை பறித்து எடுத்துக்கிறோம். அதை அலசி சுத்தப்படுத்தி புதுசாக நறுக்கிறணும். சின்ன சின்ன சின்னதாக நறுக்கி பக்குவம் பண்ணி வச்சுக்கிறணும். அதற்கு பிறகு வந்து சிறு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்தணும், பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தக்கூடாது நம்பளே. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயாக இருக்கும். அந்த நல்லெண்ணெயை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சட்டியில் ஊற்றி இந்த சிறு வெங்காயத்தை வந்து அதில் வந்து போட்டு அப்படியே வதக்கணும். வதக்கி நிறம் மாறினதுக்கு பிறகு 10 மிளகை இடித்து அதில் போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதில் போடணும். போட்டு இதை அப்படியே வதக்கி நிறம் மாறுற வரை வதக்கிட்டே இருக்கணும். அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட நிறம் வந்து வெங்காயம் மாறிடும். மாறினதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த ரயில் பூண்டு இலையை வந்து அலசி சுத்தம் பண்ணி பக்குவம் பண்ணி வச்சுருப்போம்லையே, அதை எடுத்து அதில் போடணும். போட்டு இதையும் நல்லா கிண்டணும். கிண்டி அப்படியே வந்து பக்குவம் முறையில் வந்து கிண்டி எடுக்கணும். கிண்டி எடுத்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து பயன்படுத்தி காலையில் வெறு வயிற்றில் இதை வந்து சாப்பிடும். வெறு வயிற்றில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கையில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை வெறு வயிற்றில் ஒரு நாள் விட்டு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த தைராய்டு வந்து படிப்படியாக குறையும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ரயில் பூண்டு மூலிகை. இது வந்து எல்லா இடத்துலையுமே தமிழகத்தில் காணப்படக்கூடியது. இது வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்கு நண்பர்களே. இதை தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக விட்டு விட மாட்டீர்கள். இதோடைய காயை வந்து இப்படி பிச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மை மாதிரி இருக்கும், உளுந்து மாதிரியே சைஸில் இருக்கும், மிளகாய் செடி இலை போல் இருக்கு நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுங்க இந்த ரயில் பூண்டு இலை. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தைராய்டு கஷ்டப்படுற நண்பர்களுக்கும் அதே மாதிரி சகோதரிகளுக்கும் ரொம்ப வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் பழைய சேனல் சார்பாக உங்கள் நண்பர். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.